ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2012 ரிலீஸ் ஆன கேர்ள்ஸ் அகைன்ஸ் பாய்ஸுங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு ஆண்களை பார்த்தாவே பிடிக்காது, அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுவா. இன்னொரு பொண்ணு ஆண்களால் தனக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தாலே அப்டீஸால் ஆண்களை பழி வாங்க ட்ரை பண்ணுறா. ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விறுவிறுப்பாக சொல்கிற படம் தான் கேர்ள்ஸ் அகைன்ஸ் பாய்ஸ். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லை, நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ஸ்கூலில் இருக்கா, அவளை ஒரு பையன் சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அது ஹீரோயினுக்கு தெரியும். ஆனால் அவளை கண்டுக்கவே மாட்டான். அப்படியே கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி வா வெளியே போகலான்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, இல்லை இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்டோட நான் வெளியே போகணும் டின்னருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் பாய் ஃப்ரெண்டா அந்த கல்யாணம் ஆன ஆளா, உனக்கு 38 வயசு, உனக்கு 18 வயசு தான், ஞாபகம் இருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, பார்த்து பத்திரமா இப்படியே நீ என்ஜாய் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கா அவங்க பேரண்ட்ஸ் விட்டுட்டு படிக்கிறதுக்காக. அதனால் அவன் இண்டிபெண்ட்டாக எல்லா முடிவும் எடுப்பாள். அப்படி மேக்கப் போட்டு எல்லா டின்னர் கட்டியே வரான். அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து, இன்றைக்கி என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா எனக்கு 3 வயசு பொண்ணுக்கு நான் வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாயிடறா. இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டுன்னு கோவிச்சிட்டு உள்ளார போயிடறான். அவனும் வந்து சமாதானப்படுத்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனை விட்டு தள்ளி போயிடறான். உடனே, நீ இன்றைக்கி கோபமாக இருக்க, நான் நாளைக்கு வந்து உன்னை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது அவனோட பாய் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியோட ஷாப்பிங் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவள் வீட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறா. அப்படியே அவள் பார்ட் டைமாக வேலை செய்கிற பப்புக்கு போகிறா, அங்கே பாரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி சரக்கு ஊற்றி கொடுக்கும்போது அங்கே வர ஆம்பளைங்கள்லாம் அவளை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவளை மட்டும் இல்லை, அவள் கூட ஒர்க் பண்ணுறா இன்னொரு தீர்ப்பா, அவள் ஆண்களாகவே சுத்தமாக பிடிக்காது. அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு வழிஞ்சால் பயங்கரமாக திட்டு விட்டுருவா. அதேமாதிரி நம்ம ஹீரோயின்ட்டையும் ஒருத்தன் பார்த்து வழிஞ்சி ஃபோன் நம்பர் கேட்டுகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாயிடுது. அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி பாத்ரூமுக்கு போகிறா. இதை பார்த்து அந்த வேலை செய்கிறவளும் அவன் அங்கே பாத்ரூம் தான் போவான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோயின் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருப்பா அப்படியே வெறுப்பா. இதை பார்த்தோன்னா அவன் வந்து, ஏன் என்னாச்சு, அவனுங்களாம் ஃபோன் நம்பர் கேட்டு தொல்லை பண்ணுறானுங்களான்னு கேட்பா. உடனே நான் உன்னை தொல்லை பண்ண ஆண்களாம் நான் கொலை பண்ணிட்டுமான்னு கேட்பா. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அவங்க டியூட்டி முடிஞ்சோடனே அப்படியே ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே 3 பேர் பசங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மப்பு ஓவர் ஆனாலும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான் தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பையனை கிஸ் பண்ணிடுவான். அவங்க கூட சேர்ந்து செம்மையாக டான்ஸ் போடுவான். அவனுக்கும் ஹீரோயின் நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ட்டிலாம் முடிச்சுட்டு 3 பேர் அவங்க அந்த பாய்ஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பீர்லாம் அடிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண பையன் ஹீரோயினை வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது, எனக்கு பாத்ரூம் போகுதுன்னு சொல்லி பாத்ரூமில் போய் நம்ம போதையில் என்னென்ன பண்ணோன்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம அந்த பையன்கிட்ட அப்படி நடந்துடக்கூடாதுன்னு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ண வரான். உடனே வந்துட்டு, நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட அவனை விட்டு போக ட்ரை பண்ணுறான். அவனும் விடாமல், நானே உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி அவங்க வீட்டு வரைக்கும் வந்துடுறான். நானும் அவங்க கூட வேணால் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் போதையில் அவங்ககிட்ட தெரியாமல் தப்பாக பழகிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் காதலே வாங்காமல், சரி உன் ஃபோன் நம்பர் கொடுன்னு சொன்னோம், நம்ம ஹீரோயின் காண்டாய், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்போ இங்கேருந்து போகணும்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணுறான். அவன் இத்தான் சமயம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வாயை பொத்தி அதே இடத்துல ஹீரோயினை அப்யூஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் எவ்வளோ தப்பிச்சுட்டு தப்பிக்க முடியல அவளால். இதனால் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான், இப்படி நடந்த சொல்லலான்னு. ஆனால் அவனும் ஃபோன் எடுக்கல, அதனால் அவன் வீட்டுக்கே போயிடறான். அவளை பார்த்தோன்னு ஷாக்காக இங்கேயே வந்துன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு டாக்ஸியில் ஏற்றிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே போய் போகிறான். தனக்கு நேர்ந்த அவமானத்தை சொல்லலான்னு அப்படியே கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் கட்டி பிடிச்சதை தப்பாக புரிஞ்சிக்கிட்ட அந்த பாய் ஃப்ரெண்டு அவகிட்ட எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கிஸ் பண்ண வரான். நம்ம ஹீரோயினை அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்றான். ஆனால் அவனும் ஹீரோயினை போசி மீறி அப்படியே அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாய் பிடிச்சி தள்ளி விட்றா. உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு நாள் நைட்டு உன் கூட டின்னர் வரலினோன்னு என்னை எப்படி அவாய்ட் பண்ணுறா, சரி இனிமேட்டு நீயே கூப்பிட்ற வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடறான். இதனால் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. ஒருத்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், இன்னொருத்தன் நம்பி பழகினதுக்காக அபியூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் பாலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, அவளோட ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. அவளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போயிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு போலீஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து வழிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவளை இதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணி அப்படியே பெட்டில் கையும் காலையும் கட்டி வச்சு கைக்கு ஹேண்ட்காப் போட்டு அவனோட கண்ணை எடுத்து அவனை கொலை பண்ணியிருப்பா. அது எங்கேன்னா சொல்ல முடியாத இடத்துல சுட்டு அவனை அதே இடத்துல கொடூரமாக கொலை பண்ணியிருப்பா. அதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சீன் கட்டானா நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா எல்லாம் அன்றைக்கி சரக்கு அடிச்சிருந்தனால இந்த கேஸ் எடுத்து
எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி புரியுது. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு, நீ ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டுருக்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து உன்னை அப்யூஸ் பண்ணவங்களையும் உன்னை லவ் பண்ணி ஏமாத்தவனையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால் நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பழி வாங்கணும்னு ஒரு வெறியில் அவங்க ரூம் தேடி போயிட்டு இருப்பான். அங்கே ஒரு மூணு பேர்த்தில் ஒருத்தர் இருப்பான், அவன் அப்பாவி. அவன் மறுபடியும் ஏன் இங்கே வந்தீங்க, மறுபடியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி என்ஜாய் பண்ணலான்னு வந்தீங்களான்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது, ஒழுங்கு மரியாதையாக அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் எனக்கு தெரியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவனை துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிடுவான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அழுகிறதா சிரிக்கிறதுனே தெரியாமல் அப்படியே உக்காந்துருப்பா. அப்போ இன்னொரு பையன் அங்கே வருவான், எங்கடா அவன் ஃப்ரெண்டுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் இருக்கிற இடத்தையும் சொல்லிடுவான், நம்ம இன்னைக்கு ஜாலியாக இருக்கலான்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் இறந்து போன அவனோட ஃப்ரெண்டை பார்ப்பான். அதே என்னடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவனையும் துப்பாக்கியால் எடுத்து சுட்டுருவா. அப்படியே அந்த சீன் கட்டானா. இப்போ அவன் நம்ம ஹீரோயினை அப்யூஸ் பண்ணவனை தேடி போயிட்டுருப்பாங்க. அவனை பார்த்து அவனை அப்படியே அடித்து அவனை ஒரு பலகையில் அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. அவன் மூஞ்சில் தண்ணி ஊற்றி அவனை மயக்கத்துலேருந்து எழுப்பி ரெண்டு பேரும் அப்படியே திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவன் முழிச்சோன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து கண்டு அப்படியே திட்ட ஆரம்பிச்சிருவான். பக்கத்தில் மரம் இருக்கிற மிஷின் இருக்கும், அதை எடுத்து அவன் வாயிலே அப்படியே அடிப்பான் நம்ம ஹீரோயின். அப்படியே வாய் உடஞ்சிக்கிட்டு அப்படியே அர்த்தம் வரும். அதுலேயே ஒரு துணியை வச்சு அவன் வாயை பொத்தி அப்படியே பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடுவான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா, மரம் இருக்கிற மிஷின் எடுத்து அவன் ரெண்டு காலையும் அப்படியே துண்டாக துத்து வெட்டி போட்டுருவான். இப்போ ரெண்டு பேத்துக்கு பாவமாக இருக்கும், அதனால் இவனை விட்டலான்னு நினைக்கும்போது அவன் எந்திரிச்சோன்னா ஹீரோயினை செம்ம கெட்டவத்தில் திட்டுவான். அதனால் காண்டாயி நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் துப்பாக்கி எடுத்து அவனை கொலை பண்ணிடுவான். இப்போ அவன் பாய் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வலிஞ்சிக்கிட்டு இருப்பான். உடனே அவனு நம்பி கால் ஏறி உக்காந்தானா, அவனை அங்கேயே லாக் பண்ணி அப்படியே அடந்த காட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போவாங்க. காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை வண்டியை விட்டு கீழே இறங்கி, ஓடுறா உன்னை கொலை பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கன் எடுத்துட்டு அவன் முன்னாடி நிற்பான். ஆனால் நம்ம ஹீரோயினால் அவனை கொலை பண்ண முடியாது. அவன் பேசியே மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். உன்னை எவ்வளோ லவ் பண்ணனு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் இவனை என்னால் கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கன்று கொடுத்துருவான். உடனே நீ இதை பார்க்காத, நீ திரும்பி நின்றுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு, நீ தப்பிக்கணும்னா இந்த காட்டிலேருந்து எங்களை விட்டு ஓடுறான்னு சொல்லும் போது அவன் வேகமாக ஓடிட்டு இருக்கும்போதே அவன் முதுகுலேயே சுட்டு அதே இடத்துல கொலை பண்ணிடுவான். இப்போ அங்கேயே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ரெண்டு பேர் ஸ்டே பண்ணிடுவாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், நம்ம ஏன் இப்படி மாறிட்டோம், அன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து நம்ம இத்தனை பேர்த்த கொலை பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு அழுவாத, நீ இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணதெல்லாம் கொலை இல்லை, இவங்களை விட்டால் நிறையா பெண்களை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னோன்னா அவள் சமாதானம் வரான். அடுத்த நாள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டலில். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, எனக்கு இப்படி ஆனதுனால நான் அவங்கள பழிவாங்க கொலை பண்ணேன், நான் உன்னை பார்த்து நாலு பேர்த்த கொலை பண்ணும் போதும் அவன் மூஞ்சில் கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லை, ஏன் இப்படி ஆனான்னு கேட்கும்போது அப்போ தான் அவள் சொல்கிறா, எனக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது எங்கள் ஸ்டெப் ஃபாதர் என்னை அப்யூஸ் பண்ணிட்டாரு, அது சொல்ல முடியாத துன்பெல்லாம் பண்ணார், அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக அவரோட ஃப்ரெண்டு கூட நைட்டு ஃபுல்லாக இருக்க என்னை வலுக்கட்டாயப்படுத்தினான்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழுகுறா. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு அவன் மேலே பரிதாபமாக வருது. அப்படியே அழுதுட்டு இருந்தவ திடீர்னு வேகமாக சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா, ஏண்டி இது இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையை நம்பிட்டியா, இதெல்லாம் பொய், எனக்கு ஆண்களை பார்த்தாவே அவங்கள கொலை பண்ணணும்னு தோணும், ஏன்னா எல்லா ஆண்களும் கெட்டவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, இவன் நார்மலாக இல்லை, கிட்டத்தட்ட சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக பயம் வருது. அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேட்டு எந்த ஆண்களோடும் பழகாத, ஏன்னா அவங்கள ஒன்று யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க, இனிமேட்டு எனக்கு நீ உனக்குன்னா நம்ம இதே செஞ்சுக்கிட்டு இருக்கலான்னு சொன்னோன்னா அப்போத்திக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறா. அப்படியே அந்த வீக்கெண்டு முடிஞ்சனால நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு பார்த்து, இந்த வீக்கெண்டு எப்படி என்ஜாய் பண்ணி செம்ம ஜாலியாக இருந்துச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவ வந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நல்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் ஒருத்த சைட் அடிச்சுட்டு இருப்பான்ல ஸ்டார்டிங் சீன்லேருந்து, அவன் நல்லவனா கெட்டவனா என்னென்னு நம்ம ஹீரோயின் செக் பண்ண ட்ரை பண்ணுறா. அதனால் அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்துட்றா, அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஸ்கூல் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை வெளியே கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்பா. அவனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவளுக்கு ஹெல்மெட் கூட்டுட்டு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருந்த கேன்வெல் ஷோக்கு கூட்டிகிட்டு போவான். அங்கே ரெண்டு பேர் செம்ம ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்துக்கிட்டு உங்க கூட வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் ஹாலோவீனுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதில் நான் தான் டிஜே, அதனால நீ அங்கே வரையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சந்தோஷமா கண்டிப்பாக நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வீட்டில் அவள் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கே இவ்வளோ நேரம் போயிருந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவள் வந்துக்கிட்டு, நான் சும்மா வெளியே போயிருந்தேன் கொஞ்சம் மன நிம்மதிக்காக நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறா. ஆனாலும் அவளுக்கு நீ ஏதாவது பசங்க கூட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுரு, ஏன்னா பசங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினை அப்படியே கேட்டுக்கிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து கட் பண்ணிடறா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான், நான் ஒரு பார்ட்டிக்கு கிளம்புறா அடுத்து வர, நீயே வரையான்னு கேட்குறா. அவள் வந்துக்கிட்டு நாளாக வரல அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே அங்கே சீன் கட்டானா அந்த பார்ட்டிக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினு ஹாலோவீனுக்கு தேவையான மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. இப்போ அந்த பையன் அங்கே டிஜேனால அவன் போடுற மியூசிக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க போட்டிருக்க கெட்டப்பை மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அங்கே ஒருத்தி பேய் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு கையில் கத்தியோட அங்கே வரா. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஓரமாக நின்று அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ மேலே வான வேடிக்கைலாம் நடக்கிறனால அங்கேருந்து எல்லாருமே அதை பார்க்க மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குற நீ போலியான்னு கேட்கும்போது இல்லை நான் போகல அப்படின்றா. ஹீரோயின்ட்ட திருப்பி நீ போலியான்னு கேட்கும்போது எனக்கு அதை விட அர்ஜென்டான ஒர்க், இப்போ நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ டிஜே மட்டும் தனியாக இருக்கும்போது அந்த முகமூடி போட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ட்ரெஸ்லாம் அவுத்து போட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மைக்கை தள்ளி வச்சனால அந்த டிஜே பையன் வந்து அப்படியே பொறுமையாக மைக் எடுத்து வைக்கிறான். அப்போ அவங்ககிட்ட கத்தி கட்டுறான். அவனு விளையாட்டுக்கு பொம்மை கத்தி எடுத்து காத்துட்டோன்னா அந்த சைக்கோ ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த ஒரிஜினல் கத்திலேயே அவன் வயிற்றில் ஒரு கோடு போட்டுறா. அதுலேருந்து ரத்தம் அப்படியே வீணாகி அந்த ஃப்ரெண்டும் அங்கேயே உளுந்து செத்துறான். இதை ரெஸ்ட் ரூமில் வந்து வந்து பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஆனாலும் அவள் சிரிக்காமல் அழுவாமல் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இது யார் பண்ணான்னு அவளுக்கு தெரியும். அப்படியே அங்கே வீட்டுக்கு போனால் அங்கே அவளை வெட்டின கத்தி அப்படியே ரத்தமாக டேபிளில் வச்சுருக்கா. அப்போ பின்னாடி அவள் சைக்கிற ஃப்ரெண்டு வந்து நீ பசங்களோட சுத்தது தப்பு, அவங்க ஒன்று யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் செம்ம காண்டாகி அந்த கத்தி எடுத்து அவள் வயிற்றுலேயே அப்படியே ஒரு அறுத்து அறுத்துட்றா. ஆனால் அவள் வலிக்காமல் அவள் வலி கத்தாமல் அப்படியே நின்று நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை காப்பாற்றதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கூட புரியாமல் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவள் காயத்துலேருந்து வழிஞ்ச ரத்தத்தை எடுத்து மோந்து பார்த்துட்டு நீ சூப்பராக வெட்டியிருக்க, நீ இப்போ தேடிட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே விழுந்து இறந்துடுறா. நம்ம ஹீரோயினாக அந்த பாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைக்கி நடந்தது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து குளிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஈவினிங் ஆகுது. அவள் ஏதோ நார்மல் பொண்ணு மாதிரி அவள் வேலை செய்கிற பாருக்கு போய் சரக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் ரொம்ப நாள் பிரேக்கில் வந்து படியில் உட்காந்து தம் அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வேகமாக அழுதுகிட்டு ஓடி வந்து உக்காடுறா இவ பக்கத்தில். அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு, எங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுன்னு சொன்னோன்னா அவள் அவளும் தம் வாங்கி பற்ற வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாள். உடனே நம்ம ஹீரோயின் நீ அழுவதுக்கு ஒரு பையன்தான் காரணமானு கேட்குறான். அவளும் ஆமான்னு சொன்னோன்னா உனக்காக வேணாம் நான் அவளை கொலை பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டுறா. அவளும் சும்மா சிரிச்சிட்டு இருக்கா. இதே இடத்துல இந்த படம் டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.